இந்த தேர்தல வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய ஒபினியன் சொல்லலாமா சார்? சொல்லுங்க. தேர்தலே வேணாம் சார். தேர்தலே வேணாம்ன்றீங்க? தேர்தலே வேண்டாம். ஏன்னா எங்க கஷ்டம், நாங்க கஷ்டப்பட்டாதான் எங்களுக்கு சாப்பாடு. யார் ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ ரோட்ல தான் நாங்கள் உட்காந்துருக்குறோம். அதனால தேர்தலே தேவையில்லைன்றோம் சார். நான் அப்படியா? அப்படி என்னுடைய ஒப்பீனியன் அதுதான். எல்லா கட்சிக்காரங்களுமே எடுத்துக்கிட்டாலே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுன்ற ஒரு இதில் இருக்காங்க. வழிய மக்களுக்குன்னு இறங்கி வந்து பார்லிமெண்ட்டில் வந்து போய் மக்களுக்காக வந்து எடுத்து சொல்லி இந்த தொகுதியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணுன்றது எந்த ஒரு எம்பிக்குமே யாருக்குமே இல்லை. பட் ஆனால் என்ன இதுன்னா இப்போ இருக்கிற அந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டால் ஏடிஎம்கே ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்காங்க அவங்க. தென்சென்னை பொறுத்த வரைக்கும் இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பார்ட்டி. ரெண்டாவது இது கேண்டிடேட் வேஸ்ட் பண்ணி தான் இங்கே எப்போவுமே வருவாங்க. நல்ல கேண்டிடேட் இருந்தாலும் வருவாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் போல இருக்கும். இந்த வாட்டி கண்டிப்பாக ஆளும் கட்சி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ ஆப்போனண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல போஸ்டிங்கில் கவர்னராக இருந்து அவங்க கொஞ்சம் பப்ளிக் கிட்டே நிறைய ரியாக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டக்கு போய். அதனால் மேபி அவங்களுக்கும் வரலாம். பட் அது ரோட் பேங்காக மாதிரி அவங்க வின் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் இட் வில் பி டஃப் டிஎம். அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து எந்த அளவுக்கு அதே மாதிரி இருக்குமான்றது தெரியல. தமிழ் முரசு இப்போது உங்கள் உள்ளங்கையில். சட்டுன்னு தட்டுங்க, பட்டுன்னு படிங்க.